வணக்கம். தமிழ் பேசான தமிழோட வாழ்க்கை நீ அவனாக தெரிந்து கொள்கிறேன். ஸோ இன்னும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நம்ம ட்ரை கிரேப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இதை வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து தெரியும் இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு மாதிரி டாப் பிஸ்னஸ் கூட சொல்லலாம். அதாவது இந்தியாலையும் சரி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப வந்து ஹை டிமாண்டான பிஸ்னஸ் கூட சொல்லலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதால் வந்துட்டு 1 இயர் 1.5 வருஷம் வரைக்கும் இதால் வந்துட்டு கோப்பப் பண்ணி நிற்க முடியும். அதாவது வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு கெட்டு போகாது. அதுக்கான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். பொதுவாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்னாலே வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து நிறைய பேர் வந்துட்டு இதை எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லா வீட்லேயும் நம்ம வீட்லேயும் வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது நம்ம வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணோம், இது வந்து எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணோம், இது எல்லாமே இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை கிரேப்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. அது வந்து பெரிய லிஸ்ட் ஓட்டே பண்ணிட்டு போகலாம். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின் டோன், உங்களோட ஹெல்த், இது மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு இதை வந்துட்டு சரி பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து அதிக சேல்ஸ் நடக்கிற ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இப்போ நார்மலாக வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கிரேப்ஸை வாங்கி ஹோல்சேல் வாங்கி ரீட்டெயிலில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு பழமாக தான் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க. ஆனால் ட்ரை கிரேப்ஸுங்கிறபோது அதை நீங்கள் வந்து வேல்யூவேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணும்போது அதோட மதிப்பு வந்துட்டு உங்களுக்கு 3 மடங்கு 4 மடங்கு வரைக்கும் ஏற்றிடும். பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்கள் வேல்யூவேஷன் ஒரு ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே அதோட ரேட்டே வந்துட்டு அதிக லெவலில் போயிடும். ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரேப்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சீசனல் டைமில் தான் வாங்கணும். ஏன் அப்படின்னா சீசன் டைம் தான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரேட்டு கிடைக்கும். இப்போ வந்து 1 கிலோக்கே 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சுக்கே கிடைக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் கிடச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். 1 கிலோக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் வந்து பல்க்காக வந்துட்டு கிரேப்ஸ் வந்து வாங்கிட்டு வரணும். ஸோ இதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம நீங்கள் எந்த இடத்துல வேணால் நீங்கள் வந்து காய போட்டுக்கலாம். மெயினாக வந்து நல்ல சன்லைட் இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து தூசி இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்ப வந்து ஹைஜீனாக பண்ணுங்கள், ரொம்ப வந்து நீட்டாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஃபுட் லைசன்ஸ் நீங்கள் வந்து எடுத்தாகணும். ஸோ அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க உங்களோட கிரேட் எப்படி இருக்குது எல்லாமே. இதுலேயே வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபுட் கிரேடு, அப்புறம் வந்துட்டு நிறைய கலர் கிரேப்ஸ்லேயே நிறைய கலர் இருக்குது, நிறைய வந்துட்டு கிரேட்ஸ் இருக்குது, குவாலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ ஒவ்வொரு கிரேடும் ஒவ்வொரு குவாலிட்டியுமே ஒவ்வொரு கலருமே வந்துட்டு வேறு வேறு ப்ரைஸிங்கில் தான் மார்க்கெட்டில் போகுது. இப்போ 300 ரூபாவில் ஸ்டார்ட் ஆகி 700 ரூபா 800 ரூபா வரைக்கும் கூட போகுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களோட விருப்பம், உங்களோட பிஸ்னஸ் மாடல் பொறுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ க்வெஸ்சன் வந்திருக்கோம், 1 கிலோ தயாரிக்கிறதுக்கு எத்தனை கிரேப்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு. 1 கிலோ நமக்கு வந்து ட்ரை கிரேப்ஸ் தயாரிக்கிறதுக்கு நமக்கு வந்து 3 கிலோ சாதா பழம் கிரேப்ஸ் நமக்கு தேவைப்படும். இது வந்துட்டு நீங்கள் காய வைக்கும்போது அதில் உள்ள நீர் சத்து எல்லாமே வந்துட்டு வெளியே வந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் வந்து டெஃபரெண்டாக கம்மியாகும். மற்றபடி வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். யார் வேணால் பண்ண முடியும் பிஸ்னஸ். நீங்கள் வந்து சின்ன ஸ்கேல் ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் தொடங்கிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து ஸ்கேலில் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ் தான். இப்போ இந்த பிஸ்னஸ்க்கான ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எவ்வளோக்கு வாங்குறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1 கிலோ வந்து 30 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்குகிறோம். இது நமக்கு வந்து 3 கிலோ நமக்கு வந்து தேவைப்படும் 1 கிலோ ட்ரை கிரேப்ஸ் தயாரிக்கிறதுக்கு. ஸோ அப்படின்னா நமக்கு வந்து 100 ரூபாலேருந்து 120 ரூபா வரைக்கும் நம்மளோட ஓவரால் காஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஷிப்பிங் பேக்கிங் இதெல்லாம் சேர்த்து 1 கிலோக்கு 20 ரூபா ஆகிடும். ஸோ மொத்தமாக வந்துட்டு நம்மளோட காஸ்ட் அப்படிங்கிற போது நமக்கு வந்து 140 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும். இதை நம்ம மார்க்கெட்டில் செல் பண்ணும்போது நமக்கு ஹோல்சேலில் வந்துட்டு 300 ரூபாலேருந்து 400 ரூபாலேருந்து கிடைக்கும். இதே இது நீங்கள் ரீட்டெயிலில் உங்கள் ஓன் பிராண்டிங்கில் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் சப்ளை பண்ணுறீங்க, ஆன்லைனில் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 600 ரூபா வரைக்கும் சாலிடாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் அதிக எஃபோர்ட் போடணும். 50 கிராம் பேக்கெட், 100 கிராம் பேக்கெட்டு, அப்புறம் ஜிஎஸ்டி எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஆனால் நீங்கள் உழைச்சாலுமே வந்துட்டு உங்களுக்காக தான் உழைக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ரீட்டெயில் ஆன்லைன் இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஹை ப்ராஃபிட் பிஸ்னஸ், ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு ஒரு ஹை ப்ராஃபிட் பிஸ்னஸ் கூட சொல்லலாம். யாராலும் பண்ணக்கூடிய பிஸ்னஸ். இதுக்கு வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் எடுக்கணும், மிஷின் வாங்கணும் எதுவுமே கிடையாது. நீங்கள் வீட்டிலேருந்தே தொடங்கக்கூடிய பிஸ்னஸ் தான். இந்த வீடியோ சொல்லி போய் நம்பர் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.